டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வருவது உங்கள் ஸ்வாதி, தாரா, முரளி. விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி வள்ளுவன் வாக்கு, 2ம் பகுதி இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், 3ம் பகுதி ஈவேராகிய நான். திருக்குறளின் மூலத்தை முதல் முதலின் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். நாம் நடந்தால் 2 அடி, நம் திருக்குறளில் அடியோ 2 அடி, நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த 2 அடிக்குள் அடங்கி கிடக்கும் என்று அன்றே நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் திருக்குறளாக. அதன் கருத்துக்களையும் அதன் பொருள்களையும் பாடல் வடிவுகளாக நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றொரு குறளை பார்த்தோம். இன்று அடுத்த குறளாக, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லெழுக்குப்பட்டு. இதற்குரிய விளக்கம், எதை காக்க முடியவில்லை என்றாலும் ஒருவர் கண்டபடி பேசுகின்ற நாவை அடக்கி காக்க வேண்டும். நாவடக்கம் இல்லை என்றால் பேசுகின்ற சொற்களே துன்பத்தை ஏற்படுத்தி துடிக்க வைக்க காரணமாக அமைந்துவிடும் என்பது எளிய விளக்கம். இதற்குரிய கவிதை, எதையெங்கே காக்க மறந்தாலும் சொல்லின் படையவிழ்க்கும் நாவை உலகில் அடக்கியே வாழ வேண்டும், இல்லையேல் சொற்கள் துன்பத்தை சூழ வைத்து தூற்ற வைக்கும் சொல் என்று சொல்லலாம். இதற்குரிய ஆங்கில விளக்கம், ஒன் மஸ்ட் கண்ட்ரோல் ஹிஸ் டங் அண்ட் ஸ்பீக் வித் கேர், அன்பிரிடில்டு டங் வில் லேண்ட் ஹிம் இன் ஸ்டிங்கிங் ட்ரபுள்ஸ். இதற்கு சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு, கோவலன் மாதவி காணல் வரி பாடல். புகார் நகரில் இந்திர விழா தொடங்குகிறது. விழாவில் மாதவி 11 ஆடல்களை ஆடி மகிழ்விக்கிறாள். அவள் கலைமகள். விழாவில் ஆடுவது அவளுக்கு சிறப்பு. கோவலன் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஊடல் கொள்கிறான். அவன் ஊடல் தீர்க்க பலவாறாக தன்னை அலங்கரித்து கொண்டு அவனோடு கடலாடச் செல்கிறாள் மாதவி. அவன் கையில் யாழை கொடுக்கிறாள். கோவலன் மாதவி மனமகிழ வாசிக்கிறான். அவன் பாடிய காதல் பாடல்களுள் வேறு யாரையோ விரும்பும் குறிப்பு இருப்பதாக நினைத்த மாதவி தானும் ஒரு குறிப்புடையவள் போல் யாழிசையோடு பாடுகிறாள். மாதவியின் பாடல் கேட்ட கோவலன் காணல் வரி யான் பாட தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தால் பாடினாள் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. என அவளை இழிவாக நினைத்து பிரிந்து போகிறான். கோவலன் பிரிவால் வாடிய மாதவி தன் காதல் உணர்வை எல்லாம் தாழை மடலில் கடிதமாக தீட்டி வசந்த மாலை என்ற தன் தோழியிடம் கொடுத்து அனுப்புகிறாள். கடிதம் காட்டி கோவலனை அழைத்து வா என வேண்டுகிறாள். கடிதம் கண்ட கோவலன், அவள் ஒரு நாடக நடிகை, கைதேர்ந்த நடிகை, என்பால் அன்புடையவள் போல் இதுவரை நடித்திருக்கிறாள் என்று கூறி மடலை ஏற்காமல் வசந்த மாலையை திருப்பி அனுப்பிவிடுகிறான். செய்தி அறிந்த மாதவியோ மாலை காலத்தே வாராராயினும் காலையில் காண்போம் என்று வருந்தி காத்திருக்கிறாள். பாடிய சொற்களில் பொடி வைத்து பாடியதால், நாவை அடக்காமல் பாடியதால் வாழ்க்கையே திசை மாறி போய்விட்டது. மாட்டுக்கு பல்லை பிடித்து பார்க்கணும், மனிதனுக்கு சொல்லை பிடித்து பார்க்கணும் என்பது பழமொழி. பழமொழிகள் அனுபவ மொழிகள். ஆம், ஒருவர் சொல்லும் சொற்களின் மூலம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அடையாளப்படுத்த முடியும். தமிழ்நாட்டின் நாடக கலைஞர்களில் புகழ்பெற்றவர் எஸ்ஜி கிட்டப்பா. இவர் ஒரு வழக்கில் உயர்நீதிமன்ற கூண்டில் ஏறினார். கிட்டப்பா 2ம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். அவரை விசாரணை செய்த நாட்டின் துறை மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர்.
கூண்டில் இருந்த கிட்டப்பாவை விசாரணை செய்தார். உங்கள் பெயர் என்ன? அவர் கிட்டப்பா என்றார். உங்கள் தொழில்? நான் ஒரு நடிகன். நடிகன் என்றால் கூத்தாடிதானே? ஆமாம். அது ஒரு மட்டமான தொழில்தானே? ஆமாம். ஆனால் என் அப்பாவின் தொழிலை விட இது மேலானது என்றார். உங்கள் அப்பாவின் தொழில் என்ன என்று கேட்டார். அவர் உங்களைப் போல ஒரு வக்கீல். அந்த வழக்குரைஞருக்கு தேவையா? வழக்கு மன்றமே சிரிப்பலைகளால் கலகலத்தது. நா காக்காமல் மற்றவர் மனதை புண்படுத்தினால் அந்த வஞ்சக வலையில் நாமே சிக்கிக்கொள்வோம். இல்லறத்தில் கணவனும் மனைவியும் விளையாட்டாக பேசத் தொடங்குவார்கள். முடியும் போது எளியும் பூனையுமாக மாறி ஆளுக்கொரு திசையில் செல்வார்கள். கணவன் தொடங்குவான், என்ன இருந்தாலும் உங்கள் அண்ணன் ஒரு லூசு என்பான். உடனே மனைவி, ஆமாமா உங்கள் அண்ணனை விடவா அவர் செம லூசு என்பான். இப்படியே துரும்பை தூணாக்கி பிரிந்து போய்விடுவார்கள். இதை பார்க்குற பிள்ளைகளோ இந்த ரெண்டு தான் லூசுகள்னு சிரிக்கும். மன வேறுபாடுகளுக்கு அடிப்படை காரணம் நாவடக்கம் இல்லாமல் பேசுகிறது தான். மேடை பேச்சு பேசுபவர்கள் கவனமாக பேச வேண்டும். கண்டபடி பேசினால் வம்பு தான். தலைவர்கள் சொற்களை கவனமாக கையாள வேண்டும். கருத்துக்களை சொல்வதில் கனிவு வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசக்கூடாது. இடம்பொருள் சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டும். மற்றவர் மனதை புண்படுத்தி பேசக்கூடாது. நம்ம பேச்சை கேட்டு அவங்க மனசில் மரியாதை வரணும். அதுதாங்க நா காக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு. எதை காக்க முடியவில்லை என்றாலும் ஒருவர் கண்டபடி பேசுகின்ற நாவை அடக்கி காக்க வேண்டும். நாவடக்கம் இல்லை என்றால் பேசுகின்ற சொற்களே துன்பத்தை ஏற்படுத்தி துடிக்க வைக்க காரணமாக அமைந்துவிடும். புறணி பேசுறது, கேலி பேசுறது, பூடகமாக வம்பிழுத்து பேசுறது, இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை பேச்சும் சொற்களுமே மதிப்பை கொடுக்கும், கெடுக்கும். அதனால் நாம் நல்லபடியாக பேசி நல்ல முறையில் வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லி இன்று இந்த குரலுடன் நிறைவு செய்து நாளை வேறொரு குரலுடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி. மதுரை பாபாராஜ்.